விநாயகனே நிதிர்போனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 ஆடி மாதம் 27ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் காலையில் 10:28 வரைக்கும், அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம். அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காது மூக்கு தொண்டை அலர்ஜி சைனஸ் இது போன்ற விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கிறதும், குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் இந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதும், ஏசி ஜில்லுன்னு இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதும், அதே மாதிரி நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் கோபப்படாமல் உச்ச சாயலில் கத்தி ஒரு ஒசத்தி குரலில் பேசாமல் கொஞ்சம் பேஸ் வாய்ஸில் பேசுகிறதும் ரொம்ப ஒரு ஆதாயம் தரக்கூடிய விஷயமாகவே இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு அதிகாலை நேரத்திலேயே ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி ஒரு சொட்டு துளசி தீர்த்தமாவது சாப்பிட்டு ஜடாரிங்கிற விஷயத்தை வாங்கிக்கிட்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தினருக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம்ங்கிறது பாதிப்பை தராது அப்படிங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். இப்போது இப்படி சந்திரன் உத்தரம் ஹஸ்தம் இந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் எனக்கு எப்படி இருக்கும் சார், என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் காலையில் ஆரம்பிக்கும் போதே ஒரு புலம்பலோடவும் ஒரு தவிப்போடவும் ஒரு குறை பேசிக்கிட்டே ஆரம்பிக்கக்கூடிய நிலைங்கிறது சாத்தியமாக இருக்கும். தனக்கு பிடித்தவர்களை வசத்தி பேசுகிறதும் தனக்கு பிடிக்காதவங்களை கீழே வச்சு பேசுகிறதும் தாழ்த்தி பேசுகிறதுமான விஷயங்கிறது இருந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் நிறைய பேசிட்டு வருவாங்க. அதே மாதிரி உணவு பற்றாக்குறை, தானிய பற்றாக்குறை, காய்கறி பற்றாக்குறை இதெல்லாம் காலையிலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் கிளிகிளின்னு கிழிச்சிடுவாங்க. தனக்கு கீழே வேலை செய்பவர்கள் பணிபுரிபவர்களிடம் கோபம்ங்கிறது அதிகமாக வந்துடும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் தன் மூதாதையர்களை பற்றி பேசக்கூடிய அமைப்பு, தன்னோட பாரம்பரியத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு, தன் பண்பாட்டு கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப பற்றி பெருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, தனக்கு பிடித்த அரசியல் தலைவரை ரொம்ப உயரத்தில் தூக்கி வச்சு பேசக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி தனக்கு பிடித்த அரசியல்வாதிகளை ரொம்ப கௌரவப்படுத்தி பேசக்கூடிய அமைப்பு, அதற்காக விவாதங்கள் செய்கிறது வாதங்கள் செய்கிறது சண்டை போடுறது இது போன்ற நிலையெல்லாம் கூட ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி காணப்பட்டுட்டு வரும். உணவுங்கிறது சமச்சீரான அளவு இருக்கும். அதே மாதிரி எளிதில் ஜீர்ணமாகக்கூடிய உணவு, திரவ ஆகாரங்கள் இதுக்கெல்லாம் ரிஷபராசினர் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரணும். குழந்தைகளோட வளர்ப்புங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட வாதங்கள் வரதும், கொஞ்சம் கொஞ்சம் பிடிவாதங்கள் பிடிக்கிறதும், கொஞ்சம் முரண்பாடான சிந்தனைகளோடு இருக்கிறதும், கொஞ்சம் முயற்சிகள் தடையாகக்கூடிய அமைப்பும் சாத்தியமாக காணப்பட்டு வருது. முக்கியமான டிசிஷன் மேக்கிங், முக்கியமான ஃபைல் சப்மிஷன், முக்கியமான டியூ டேட் டெலிவரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போட்டு அதற்கான தவணையை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது மிதுனராசிக்கு நல்லாயிருக்கும். கடைசி நிமிஷத்தில் போய் என்னால் இதை முடியலையே இதை செய்ய முடியலையே அப்படிங்கிறத சொன்னால் நிச்சயமாக அது ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதும் இன்னைக்கு காணப்பட்டு வருது. அதே மாதிரி அன்புக்குரிய துணைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சீண்டல் சினுங்கல்கள் நக்கல் நையாண்டி இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் பொறுத்து போனாதான் வாழ்க்கைங்கிறது நம்ம வசப்படும். இப்போது அடுத்த இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பொருளாதார ஆதாயம் நிறைய உண்டு, தன லாபம்ங்கிறது நிறைய உண்டு, உங்களுடைய பங்குகள்ங்கிறது நிறைய லாபம் தரக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. அதே மாதிரி நிறைய முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பு, வேலைங்கிறது கௌரவத்தோடு இருக்கும், மேலதிகாரிகள்டந்து பாராட்டு புகழ் வந்த வண்ணம் இருக்கும். அதே மாதிரி குடும்பம்ங்கிறது ஆதாயமாக இருக்கும், தாய் தகப்பன் உங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய நிலை, அவர்களுடன் உடன் சிரித்து பேசி தலையாட்டி ரசித்து நிற்கக்கூடிய நிலை சாத்தியமாக காணப்பட்டுட்டு வரும். அதே மாதிரி குடும்பம் ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, மாலை நேரத்தில் குடும்பத்துடன் இணைந்து ஒரு ஷாப்பிங் செல்வதோ இல்லை வெளியில் செல்வதோ போகக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வருது. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும், தன ஆதாயம் உண்டு, பொருளாதார முன்னேற்றம் உண்டு, குடுக்கல் வாங்கல் நீங்கள் விருப்பப்பட்டது போலவே இருக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கும், உறவுகள் மேன்மை தருவாங்க, குடும்பம்ங்கிறது பாரமாக தெரியாது, குழந்தை குட்டிங்கிறது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தினர் அண்டை வீட்டார் அயல் அந்நிய மொழி பேசுபவர்கள் வேற்று மதத்தினர் இவர்கள் மூலமாக நிறைய ஆதாயம்ங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு. அதே மாதிரி உணவுங்கிறது நீங்கள் திருப்தி அளிக்கும் விதமாக இருக்கும், இனிப்பு பொருளுங்கிறது இன்றைக்கி உங்கள் உணவில் அதிகமாக இருக்குங்கிற வார்த்தையும் என்னால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலக்கம் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கம் லேட்டாக ஆரம்பிப்பீங்கனால கொஞ்சம் சோம்பேறித்தனம்ங்கிறது காலையிலே எட்டி பார்த்துடும். இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் அதில் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி கழுத்து முதுகு தண்டுவள பகுதி, முதுகு தோள்பட்டை இதெல்லாம் வலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தூக்கமின்மை, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி பனி சுமைங்கிறது அதிகமாக இருக்கும், வாகனம்ங்கிறது விரயங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு,
உத்தியோகம்ங்கிறது மேன்மை தரக்கூடிய நிலை, வியாபாரம்ங்கிறது நம்பிக்கை தரக்கூடியதாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்பட்டுட்டு வரும். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதை பிற்பகலுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகரிக்கும். புளிச்ச ஏப்பங்கள் வருது, அதற்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதும், கொஞ்சம் கொஞ்சம் நடைப்பயிற்சி கொடுக்கறதும், படிக்கட்டுகளில் இறங்கி நடந்து போகிறதும், லிஃப்ட் பயன்படுத்தாமல் இருக்கிறதுமே நல்லதாக இருக்கும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதார ஆதாயங்கள் உண்டு. ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். இதை விட தன் அன்புக்குரிய உறவினுடைய சேர்க்கை, அவர்களுடன் சிரித்து பேசுவது, சிறிது தூரம் நடைப்பயிற்சி செய்வது, சிறு தூரம் வெளியில் செல்வது, இதெல்லாம் சாத்தியமாக இருக்கும். அவங்களோட தோளோட தோல் உட்கார்ந்து கதைகள் பேசுவது, வாலிப பருவ கதைகள் பேசுவது, கொஞ்சம் சீண்டல்கள் சினுங்கல்கள், கொஞ்சம் நையாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதை நையாண்டியாகவே எடுத்துக்கிட்டால் குடும்பம்ங்கிறது சேமமாகவே போகும். துலாம் ராசி நேயர்கள் முன்கோபம்ங்கிற விஷயத்தை குறைச்சிக்கிறதும், தனக்குள்ளேயே பேசி தனக்குள்ளேயே முடிவு பண்ணுற பழக்கத்தை குறைச்சிக்கிறதும், அதே மாதிரி பணம் முகந்து தாராளமாக தான தர்மங்கள் செய்கிறதும், நல்ல காரியங்கள் பண்ணுறதும், ஆசீர்வாதங்கள் வாங்குறதுங்கிறத விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இப்போ அடுத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும், கொஞ்சம் தெளிவின்மை இருந்தாலும், வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை தரக்கூடியதாகவே இருக்கும். போராடி ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், மீண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை சாத்தியமாக காணப்படும். அதே மாதிரி அதிகாலை நேரத்திலே சுறுசுறுப்போடவே எந்திரிச்சிடுவீங்க. பற்றாக்குறைங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. அங்கேயும் இங்கேயும் வாங்கி ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை விருச்சிகராசிக்கு சாத்தியமாக காணப்பட்டு வரும். உமையவள் ஒரு கொலை, திருமகள் மறுகொலை அப்படிங்கிற வார்த்தை தான் விருச்சிகராசியை பொறுத்தவரையிலும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள், கூச்சல்கள், சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது நம்பிக்கை தரக்கூடியதாகவே போகும். இப்போ அடுத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் நல்ல வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு, பெருமை, புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும். வீரம், தைரியம், பராக்கிரமம், முன்களம், தயை, கொடை, நட்பு இதெல்லாம் காணப்படும். ஒரு முயலுக்கு கோபம் வந்ததுன்னா கூட அதனுடைய கோபம் என்னங்கிறத காட்டக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. அதே மாதிரி உறவுகளோட மேன்மை வேணும், உறவுகளோட உன்னதம் வேணும்னு நினைக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்நாள் உறவினுடைய நட்பும் உறவினுடைய அறிமுகமும் பகலுக்கு அப்புறமா கிடைக்கும். அந்த உறவு கூட ரொம்ப நேரம் பேசி தொலைபேசியில் அலைபேசியில் மகிழக்கூடிய அமைப்பு, நட்பு, வட்டம், சுற்றம் இதெல்லாமே சந்தோஷம் தரக்கூடிய நிலை. அவங்ககிட்ட நிறைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு சாத்தியமாக காணப்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சிங்கிறது மகிழ்ச்சி தரும், குழந்தைகள் நிம்மதி தருவார்கள், குழந்தைகளுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது காணப்படும். அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை இதெல்லாம் நிம்மதி தரும். அன்புக்குரிய துணையினுடைய பேச்சை தட்டாத தனுசு ராசி நேயர்களுக்கு இதெல்லாமே சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி மகர ராசி நேயர்கள் அன்பு புரிய துணை, நீ என்ன சொல்றது நான் கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற விஷயங்கள் நீங்களே அந்த விஷயத்தை தான் முடிவு பண்ணியிருப்பீங்க. அவங்க சொன்னாங்கிறதுக்காக மாற்றி செய்கிறது, அதை எப்படி இப்படி பண்ணலாங்கிறது, அதை எப்படி அப்படி பண்ணலாங்கிறது, உங்களோட ஆலோசனையை கொண்டு வந்து அடுத்தவர்கள் மேலே திணிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒல்லியான தேகம் கொண்டவர்கள், கருத்த நிறம் கொண்டவர்கள், உஷ்ணம் சம்பந்தப்பட்டவர்கள், குள்ளமானவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். யாருடைய உடல் அமைப்பையும் பற்றி குறைவாக பேசக்கூடாது. அதே மாதிரி குறைங்கிறத அதிகம் பேசக்கூடாது. அதே மாதிரி யாரையும் தவறுங்கிறது அபதூறுங்கிறது பேசக்கூடாது. அதே மாதிரி நமக்கு தெரியாத நியாய தர்மத்தை எந்த இடத்துலையும் நம்ம பேசக்கூடாது. இந்த வாழ்க்கைங்கிறது நியாய தர்மம் பேசுறதுக்காக இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு அனுபவ பாடம். இந்த கிரகங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை சொல்லித்தராங்க. தன்னிலை உணர்தல், தன்னிலை அறிதல், நாம் எல்லாத்தையும் பரிகாசம் செய்தோம் அப்படின்னா நம்மளை பரிகாசம் செய்கிறதுக்கும் ஒருத்தங்க இருப்பாங்கங்கிறத மகர ராசி நேயர்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள், அடுத்தவர்களோட பரிகாசத்தையும் பொறுத்துக்கிற கும்பராசி நேயர்கள் மகர ராசியினராவது கேலி கிண்டல் செய்வாங்க, கும்பராசினர் கேலி கிண்டலை வாங்கிப்பாங்க. அதே மாதிரி யதார்த்தவாதியான கும்பராசி நேயர்கள் தன் அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வாதங்கள் செய்கிறதும், விவாதம் செய்கிறதும், கொஞ்சம் கொஞ்சம் பிரிந்து இருக்கிறதும், கொஞ்சம் கோவிச்சுக்கிறதும், சீண்டல் சினுங்கள், நக்கல், நையாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மாமனார், மாமியார், அவர்களுடைய வழி உறவுகள் எல்லாம் ஆதாயம் கொடுப்பாங்க, ஆதரவாக நிற்பாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை ஒரு ரோல் மாடலாகவே பார்ப்பாங்க. அவர்களுக்காக நிறைய நன்மைகள் சொல்கிறதும், நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து சொல்கிறதும் மேன்மை தர கூடிய விஷயமாகவே கும்பராசிக்கு இருந்துட்டு வரும். வேலைங்கிறது பனிசுமையோடவே இருக்கும், கொஞ்சம் சிரமங்கிறது இருக்கும், உடலும் கொஞ்சம் கொஞ்சம் அசந்து போயிடும், தோள்கள் வலிகண்டு போயிடும், பாதங்கள் ரெண்டும் வலிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகையும் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் உங்களுடைய பர்ஃப்யூம்ஸ் உங்களுடைய வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் பார்த்து பெருமைப்படக்கூடிய அமைப்புங்கிறது சாத்தியமாக உண்டு. இப்போ அடுத்திருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு வீண் அலைச்சல், கொஞ்சம் சிரமம், அப்பாயின்மெண்ட்டில் ஏமாந்து போகக்கூடிய நிலை, எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெயிச்சோமே இன்றைக்கே நம்ம தோத்து போயிட்டோன்னு கேட்கக்கூடிய தவிப்பு, பங்கு வர்த்தகத்தில் பெரிய ஒரு தொகையை இழக்கக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய பங்கு சரியக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு ரிமார்க் வாங்கக்கூடிய அமைப்பு இதிலெல்லாம் சாத்தியமாக காணப்பட்டு வருது.
அதே மாதிரி நெருப்பு உஷ்ணம் இரும்பு வயோதிகர்கள் ஒல்லியான தேகம் கொண்டவர்கள் கருத்த நிறம் கொண்டவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் பேச்சில் மிகுந்த கவனம்ங்கிறத செயல்பாடுகளில் மிகுந்த கவனம்ங்கிறத மீனராசினர் வச்சுக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக நீண்ட தூரம் செல்லும் பொழுது அலைபேசியில் ஃபோன் பண்ணி அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஸ்கெட்யூல் தவறி போகக்கூடிய நிலைங்கிறது சாத்தியமாக உண்டு. இந்த செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் பெரிய மனிதர்களோட பழகும்போது டக்குன்னு கோச்சிக்கக்கூடிய நிலைங்கிறது அவங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி அப்படி ஒரு நாளாகவே உங்களுக்கு பார்க்கப்பட்டுட்டு வருது. எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் செழிப்பான முறையில் இந்த உலகத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை பண்ணி உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.